ஆயிரம் தோட்டம் கூடியெல்லாம் இப்போ 1000 ரூபாய் ஆகுது. தோட்டம் கட்டுறேன்னா இப்போ 1000 கண்டுக்கு 6000 5000 ரூபா. ஜால் மாவட்டத்தில் பலராலும் செய்யப்படுகிற பயிர் செய்கையில் இந்த மிளகாய் தோட்டம் ஒன்று. வீட்டு தோட்டங்களில் இலகுவாக வளர்க்கக்கூடிய செடிகளில் இந்த மிளகாய் செடியும் ஒன்று. இந்த காணொலியின் பிரதான நோக்கம் தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்காகவும் மட்டுமே. வணக்கம் ரவளே, யாழ்ப்பாணத்திலேருந்து தவகரன். நாங்கள்கிட்ட எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா ஜால் மாவட்டத்தில் நவகிரி பகுதிக்கு வந்துருக்கிறோம். இந்த நவகிரி பகுதியில் வந்து பாருங்கள் மிளகாய் தோட்டம் வந்து பெரிய அளவில் செய்யணும். பாருங்கள் பெரிய மிளகாய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் மிளகாயெல்லாம் பழுத்து பழுத்தெல்லாம் தொங்குது. இந்த மிளகாயெல்லாம் பழுத்து பழுத்து தொங்குது. இந்த மிளகாய் தோட்டம் வந்து எப்படி பயிர் செய்யணும் மற்றது என்ன மாதிரி அதை பராமரிக்கணும்ன்றத பற்றி தான் நாங்கள்டைக்கு விவசாயிகளோட கதைக்க போகிறோம். பாருங்கள் அறுவடையும் நடக்குது. பாருங்கள் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கணும். மிளகாயெல்லாம் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிளகாய் தோட்டம் எப்படி எதை அறுவடை செய்யணும் மற்றது என்ன மாதிரின்ற பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் இந்த காணொலியில். பாருங்கள் இந்த மிளகாய் தோட்டத்தில் வடிவாக இருக்கிறதே இந்த பழுத்த மிளகாயெல்லாம். இந்த தோட்டத்திலேயே எல்லாம் சிவப்பு சிவப்பாக இருக்குது. அவ்வளவு பழுத்த மிளகாயெல்லாம் இருக்குது. இந்த பழுத்த மிளகாய் வந்து கூடுதலாக இங்கே சந்தைப்படுத்த முடியாமல் மற்றது விலைவாசி பிரச்சனையாக இருந்தால் இந்த மிளகாய் விற்காமல் இருக்குது. அப்படியே அறுவடை செய்யாமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் வந்து சரியான விலை கிடைக்காதான் இந்த விவசாயிகள் வந்து இதை அறுவடை செய்யாமல் அப்படியே பழுக்க விட்டு செத்தல் மிளகாய்க்காக விட்டுருக்கணும். எவ்வளோ வடிவாக இருக்குண்டு வேறங்க, எல்லாம் பழுத்து பழுத்து தொங்குது வேறங்க சிவப்பா. பாருங்கள் இந்த மிளகாய் தோட்டம் பெரிய அளவில் செய்கிறார். இந்த மிளகாய் செடியாக்கா நீங்கள் எவ்வளோ ஆழமாக இதை வச்சு செஞ்சு கொண்டு பாருங்கள். இது கொட்டை போட்டு பதப்படுத்தி வேந்த மண்ணுக்கு பதப்படுத்தி வேந்த எலுப்புழுக்கெல்லாம் போடுறாங்க. எருவாள் போட்டு பதப்படுத்தி தான் வேணும். கொட்டையை ஊற வச்சு வேந்து முளைக்க விட்டுட்டு கணக்கான அளவுக்கு விரவும். நாற்று மீட மாதிரி போடுறோம். நாற்று மீட மாதிரி போடுவோம். நாற்று மீட மாதிரி போட்டுட்டு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தானே விரவும். வேந்து பார்த்தி வெங்காயம் நட்டா வெங்காயத்துக்கு நடுறது, இல்லை சும்மா நடுறேன்டா பாத்தி கட்டி போட்டு நடுறது. நட்டு போட்டு ரைச்சு கொண்டு வரணும். மருந்து அடிக்கணும், யூரியா போடணும், அமோனியா போடணும். சும்மா இது இப்போ நீங்கள் இப்போ நாற்று மாடியில் இருந்து பிடுங்கி அப்புறம் பாத்தி கிண்டி போடுவோம். பாத்தி கட்டி இது நிலையங்கள் எடுத்து எடுத்து ஒரு நிலையம் ரெண்டு நிலையம் நாலு நிலையம் எடுத்து எடுத்து நடவும். நிலையங்கள் எடுத்து எடுத்து நடுறது ஒவ்வொரு பாத்திகளுக்கு. சரி சரி, நாலு மூலையா நாலு மூலை பெரிய பாத்தியாண்டா நடுவில் ஒரு நிலையம் எடுத்து நடுறேன். வெங்காயம் வேண்டா நாலு இறக்கும் வைக்கலாம். வெங்காயம் விட நாலு இறக்கும் வைக்கலாம். இறக்கும் வச்சு பெரிய பாத்தியாண்டா அஞ்சு இறக்கும். சரியா, இப்போ சும்மா இயற்க பசலாக போடலாம். இயக்க பசலாக போடலாம். ஆட்டப்புழுக்கள் போடலாம். எருப்பு போடலாம். எருப்பு இப்போ இப்போ எரு என்ன மாதிரி இருக்குது? என்ன மாதிரி பெரிய கூட விலைக்கு விக்கணும் கூட தானே. உங்களோட பெயர்? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம், எவ்வளோ காலமாக ஐயா விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க? ஒரு 25 ஆண்டு காலமாக. 25 வருஷமாக நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க? வசல போட்டு நீர் இறைச்சி மற்றது மருந்து விசிறி கிருமி நாசினி அப்படியே செய்தோம். அப்படியே அந்த மிளகாய் வந்து எத்தனை நாளில் காய்க்க தொடங்கும்? அது அது என்ன சொன்னால் ஒரு 1.5 மாதத்தை நட்டு 1.5 மாதம் அப்படி காய்க்க தொடங்கிடும். பூ வந்து அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். சரி சரி,
நீங்கள் மற்றது மிளகாய் தோட்டத்தை விட வேறு என்னென்ன பயிர்கள் செய்கிறீர்கள்? உருளைக்கிழங்கு, ஆ, வெங்காயம், ஆ, புகையிலை, ஆ, மற்றது பீ கரண்ட், ஆ, பீட்ரூட், ஆ, அது எப்படி அந்த நிலைமைக்கிட்ட ஒரு எங்களுக்கு இது வந்து செய்கிற ஒரு சரி விடையாக இருக்கும் அந்த அந்த அதை நாங்கள் அப்படியே செய்து கொள்வது. இப்போ நீங்கள் இந்த மிளகாய் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு அறுவடை செய்வீங்க? இது ஒரு ஒரு ஆறு ஒரு கிழமைக்கு ஒரு அறுவடை செய்யலாம். ஒரு கிழமைக்கு இப்போ இப்போ இதில் இந்த அஞ்சு இதில் இருந்து ஆரம்பிக்கிறோம் இது எப்படியா அஞ்சு அஞ்சாண்டு போய் இப்போ ரொம்ப இது ஒரு ஒரு கிழமை பத்து நாளில் திரும்ப எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். திரும்ப மிளகாய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து செத்தல் மிளகாய் போடுறது என்ன மாதிரி இந்த இது தம்பி வந்து இப்போ நாங்கள் இதை படி இப்போ இது வரலாறு முற்றி ஓ இது சரியாக அந்த முக்கி முத்தி முத்தி இதுக்கு ஓய்வு போடுற டைமில் பழத்தை பழமாக வரும். இதை நாங்கள் பிடுங்கி இன்றைக்கு அஞ்சு இன்றைக்கு அஞ்சு டம்மனை வச்சு கொடுங்க. இதை நாங்கள் கொண்டு போய் நாளைக்கு அப்படி நாளைக்கு 24 மணித்தேனம் அப்படியே கட்டி வைப்போம். அப்புறம் சாக்கில் கட்டி வச்சு பிறகு சாக்கில் கட்டி வைக்கிற காரணம் சொன்னால் செங்காயிலாக இருந்தாலும் கூட பழுத்திரம் பழுத்திரம் பழுத்தம் வந்தால் பிறகு நாங்கள் நாளைக்கு அப்படியே காயை வச்சு அஞ்சு நாலஞ்சு வெயில் அஞ்சாறு வெயிலில் காய போட்டால் அப்புறம் அப்படியே அந்த இது இதில் உள்ள நீர்த்தன்மை வற்றி அப்படியே செத்தலாக வரும். செத்தலாக அதான் மிளகாய் செத்தல் சொல்கிறது. சரி சரி அப்போ சாக்கடை கட்டி வச்சு காய வச்சா சரி இல்லை அப்படி கிளம்பி இதை நாங்கள் ஒரு இன்றைக்கு ஆஞ்சு போட்டோம். இதை கொண்டு அப்படியே சாக்கில் முடியல சாக்கில் கட்டி அப்படியே வச்சு போடுவோம். நாளே போக மாட்டோம். இப்போ நாளே போட்டால் இது சிங்காயில் தன்மையில் அப்படி பழத்துக்கு கொஞ்சம் 75 வீத பழம் 50 வீத பழமாக இருந்தால் அது 100 வீத பழமாக வரும். அப்படி அந்த இதுக்கு சாக்கின்ற வைக்க அப்படி இதாக அப்போ அது போல் நாளடை போட்டு அப்புறம் அப்படியே டென் மணி வெயில் ஒரு நாலஞ்சு வெயில் போட அது அப்படியே பழத்துக்கொண்டே வந்து அப்படியே பேருந்து செத்துலாம் வரும். செத்துலாம் வரும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மிளகாய் கிட்ட ஆகக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு ஆள் வந்து ஒரு 20 கிலோ அப்படி 20 கிலோ கூட ஆகக்கூடிய மாதிரி. கையெல்லாம் வெறியாதோ ஐயா? இல்லை இல்லை அப்படி வேணும் வராது வெறியாது. வணக்கம். இன்றைக்கு எத்தனை மணியில் இருந்து ஆய தொடங்கினது பச்சை மிளகாய்? எத்தனை மணிக்கு தொடங்கினீங்க? காலம் 9 மணிலேருந்து பிடிங்கி கொண்டுக்கிறீர்கள். பல விவசாயிகள் வந்து சரியான விலையில் வந்து சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கினோம். நாங்கள் நிவாரணப் பணிக்காக தான் இந்த பச்சை மிளகாயெல்லாம் அறுவடை செய்து வாங்கியிருந்தோம். இந்த தோட்டத்தில் இருக்கிற சிவப்பு மிளகாயை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மிளகாயை வந்து சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கினோம்ண்டு. இந்த நேரத்தில் நாங்கள் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொள்வனை செய்திருந்தோம். இந்த தோட்டத்தில் இருக்கிற பழுத்த மிளகாய் எல்லாத்தையும் இவை சித்தல் மிளகாய்க்கு போட போயினோம். நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் மாற்றி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் தவகரன்.